பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு குழுமிவிடு காலையில் கதிரே நீ கடவுளை துதிக்கையில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை பலருக்கு எழுச்சியை கொடுத்தது, சிலருக்கு வீழ்ச்சியை கொடுத்தது. எளிய உள்ளத்தோடு யாரெல்லாம் அணுகி வந்தார்களோ அவர்களுக்கு எழுச்சி, ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் தான் என்ற கர்வத்தோடு வந்தவர்களுக்கு வீழ்ச்சி. எனவே ஆண்டவர் இயேசுவை இவர்கள் கொல்ல பார்க்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் அடுத்தவர்களுக்கு, குறிப்பாய் விளிம்பு நிலை மக்களுக்கு எழுச்சியூட்டுவதாக இருக்க வேண்டும். நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற நிகழ்வாக மாற இந்த திருப்பலியில் சிறப்பாய் செவிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுமுருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய திருப்பலியானது ஆனந்தம் வீடு எட்வின் கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஓடக்காரர் வீடு அபிரகாம் குடும்பத்தார் கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், ரஷ்ய உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம்,
இஸ்ரவேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2 வாசகம் 5 இறைவசனங்கள் 1-15 வரை. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்தார். அவர் வலிமை மிக்க வீரர். ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரவேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் அவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரவேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறினாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரவேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 வெள்ளியையும் 6,000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரவேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீ குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரவேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்டு செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும். இஸ்ரவேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னான். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் நின்று வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோயை கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவாரார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரவேலில் உள்ள 6 அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீ அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரவேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லையென இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி,
என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் பல்லவி? என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவாக்கியங்கள் 24-30 முடிய. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, கடந்த சில நாட்களாக நற்செய்தியை கூர்ந்து கவனித்தால் தெரியும், நற்செய்தி முடிகின்ற பொழுது இயேசுவை கொள்வதற்காக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருக்கின்றது. மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட, அவரை இழுத்து சென்று கல்லால் எரிந்து கொள்ள, இப்படி பல்வேறு சூழ்ச்சிகளோடு ஒரு கூட்டம் இயேசுவினுடைய நற்செய்தியை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் அந்த அளவுக்கு ஆத்திரம்? எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு கோபம்? என்ன அவர்களிடமிருந்த ஒரு வெறி? அதை இன்றைய நற்செய்தி
இன்றைய நற்செய்தி மாத்திரமல்ல, இதற்கு முன் சொல்லப்பட்ட நற்செய்திகளும் சிறப்பாய் சுட்டி காட்டுகின்றன. இயேசு ஒரு புரட்சிகரமான எண்ணத்தையும் சிந்தனையும் விதைக்கின்றார். அப்படின்னா, இதுவரை மரபு வழியாக நம்பி வந்த அந்த சிந்தனைகளிலிருந்து எண்ணங்களிலிருந்து வேறுபட்டவராக மாறுபட்டவராக ஒரு புதிய செய்தியை கொடுக்கின்றார். மரபு வழி சிந்தனைப்படி வரி தண்டுபவர்கள், பாவிகள், விபச்சாரிகள், இன்னும் சாதாரண சாமானிய யூதர்கள், சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், இவற்றோடு இணைத்து புற இனத்தவர்கள், பிற இனத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு மீட்பு கிடையாது, அவர்களுக்கு ஆண்டவருடைய அருள் கிடையாது. இது மரபு வழி சிந்தனை மாத்திரமல்ல, சட்டங்களாகவும் கட்டளைகளாகவும் அதை உருவாக்கி வைத்துக் கொண்டு இந்த பரிசேய சதுசேய மறைநூல் அறிஞர்கள் இன்னும் உயர்தட்டிலே அமர்ந்து கொண்டிருந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் இதை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். எனவே இந்த ஆதிக்க சக்தியை எதிர்க்கின்ற புரட்சிகர கருத்துக்களை ஆண்டவரே வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு நற்செய்தியில இரண்டு உதாரணங்களை கொடுக்கின்றார். ஒன்று, இஸ்ராயலரிடையே அல்ல, மாறாக பிற இனத்தை சார்ந்த கைம்பெண்ணிடம் எலியா அனுப்பப்படுகின்றார் பஞ்சகாலத்தில். அதே போல எலிசா இஸ்ராயலரிடையே இருந்த தொழுநோயாளர்களை அல்ல, பிற இனத்தை சார்ந்து சிரியா நாட்டை சார்ந்த நாமானுக்கு அனுப்பப்படுகின்றார் தொழுநோய் நீங்குவதற்கு. இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நடந்த நிகழ்வு. ஆனால் இயேசு இந்த இடத்தில் அதை சுட்டி காட்டுகின்ற பொழுது இந்த மேல்தட்டு வர்க்கத்தினால், ஆதிக்க சக்தியினால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. காரணம், இயேசுவினுடைய புரட்சிகர சிந்தனை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் கடவுள் உரித்தானவர், அவருடைய அருளும் ஆசிரும் எவரையும் பாகுபாடு அல்லது பிரித்து பார்ப்பதில்லை, அத்தனை பேருக்கும் அது வழங்கப்படுகின்றது. அதை தடுப்பதற்கு ஒருவருக்கும் உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இந்த பரிசேய கூட்டம் கடவுளுடைய அருளை அடுத்தவர்களுக்கு தடுத்து வைத்திருந்தது. தாங்கள் மாத்திரமே அதற்கு உரித்தானவர்கள் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடியது. இது போன்ற ஒரு கொடூரமான சிந்தனையும் அல்லது அப்படிப்பட்ட போதனையும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எனவே இயேசு புரட்சிகரமான அந்த சிந்தனையை சொல்லுகின்றார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த மனிதர்களால் இயேசுவை கொள்வதற்கும் அவரை இல்லாமல் செய்வதற்கும் சூழ்ச்சி செய்கின்றார்கள். இன்றைக்கு கடவுளுடைய அருள் இந்த தவக்காலத்தில் நம் அத்தனை பேருக்கும் கடந்து வருகின்றது. ரெண்டு விதத்தில் நாம் இந்த பரிசேயர்களைப் போல நாம் செயல்படலாம். ஒன்று, வருகின்ற அருளை கண்டுகொள்ளாது மனமாற்றத்திற்கான வழியை நாம் தேடாது, மாறாக அதை அப்படியே வீணாக்கி விடலாம். அது ஒரு பரிசெய்யத்தனம். அதே சமயத்தில் அடுத்தவர்களை குறை கூறி அவர்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காது என்று சொல்லி நம்மை உற்று நோக்குவதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி அவர்களை உதாசீனப்படுத்தி அல்லது அவருடைய வாழ்க்கை மீது குற்றப்பழி உணர்வை சுமத்தி கெடுப்பது, இந்த ரெண்டும் பரிசெயத்தனம்தான். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், கடவுளுடைய அருள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் வருகின்றதோ அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்வோம். எண்ணற்ற வழிகளிலே நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் அடுத்தவர்களுக்கு அந்த அருளை கொடுப்பதற்கு தாராள உள்ளத்தோடு நாம் முன்வர இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். எடுத்து வந்தோம் காணிக்கை, இறைய முதேம்மை சூழ வந்தோம், இனிதாகவே எம்மையாழவே இதையே பா.
என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கை, வாழும் உனதே தாழும் உனதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உனதே, வாழும் உனதே தாழும் உனதே, வையத்தில் படை திருப்பலியாய் மாற்றிடுமே. எடுத்து வந்தோம் காணிக்கை, இறையமுதே உம்மை சூழ வந்தோம், இனிதாகவே என்னை ஆளவே, இதை பாயின்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நிறைவுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ் தீர்த்தி ஒரே குரலில் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் முதலமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே உசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவு இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் வி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உழைற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரெல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவி தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தடைவர நாம் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். இனில் வாரும் என் இயேசுவே,
என்றும் முன்னோடு வீட்டினில்பாட்டினிலே வண்ணாமம் நான் பாட என்னுள்ளம் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் இனி காக்கவே என் சொந்தம் நீயாக என்னாலும் நீயாகவே தேவாய் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில், என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை, நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம், இத்திட்டம் சிறப்பாக, சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை, இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் துவிகாதாரம், கண்ணி மாதாவே சரணம். மா பாவம் என்னை மேவாமல் காவா
இயேசுவினுள்ளம் மாந்தரித்தவரால் நோயுற கண்டோம் ஆசில மனமும் இயேசுவினுள்ளம் மாந்தரித்தவரால் நோயுற கண்டோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம்